துண்டை இடுப்புல கட்டணும்னு சொல்வது, இது போன்ற விஷயங்கள் எப்படி தீண்டாமையில் வருமோ அதே போன்ற தீண்டாமை மனநிலையின் இன்னொரு வடிவம் தான் பிராமின்ஸ் ஒன்லி. நான் பிராமின்ஸ்க்கு நாங்க வீடு கொடுக்க மாட்டோம். அவங்க அடிக்கல, கத்தியை வச்சு குத்தல, வீடே கொளுத்தல. ஆனாலும் அவர்கள் செய்வது சாதிய வன்கொடுமைதான், சாதிய வன்மம் தான். உங்களுக்கெல்லாம் நாங்க வீடு தர மாட்டோம் என்று அப்பட்டமாக அறிவித்துக் கொண்டு இந்த ஜனநாயக நாட்டில் இருப்பது வன்கொடுமைதான், சாதிய மனநிலை தான் தீண்டாமை அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். மதன் கௌரி அவர்கள் அப்படி போட்டியிருப்பதற்கு பின்னால் இந்த அரசியல் இருக்கு. பிராமின்ஸ் ஒன்லி அப்படின்னு நீங்க கொடுக்குறீங்கன்னா அதை எப்படி நாங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு ஒரு அப்பட்டமா போட்டிருக்கிறாரு. அதுக்கு பல நண்பர்கள் வந்து அந்த அனுபவத்தை பதிவு செஞ்சிருக்காங்க. சென்னையில் இது போன்ற விஷயங்கள் வரும்போது மார்வாடி ஒன்லி, ஜெயின்ஸ் ஒன்லின்னு சில வீடுகள் இருக்கு. சில பகுதிகள் மார்வாடிகள் தவிர்த்து வேற யாரும் போக முடியாத பகுதிகள் இருக்கு. ஜீவான்லாம் எனக்கு தகவல் சொல்றாங்க, ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அப்ப இதன் மூலமாக ஒரு குறிப்பிட்ட இடத்தை மார்வாடிகள் ஆக்கிரமித்து விட்டால், வாங்கி விட்டால் அது தமிழர்கள் கையில் போகாம பாத்துக்கிறாங்க. நீங்கள் இங்கு வரக்கூடாது அப்படிங்கிற இந்த மனநிலையின் வெளிப்பாடு தான் துண்டை இடுப்புல கட்டணும்னு சொல்வது, இது போன்ற விஷயங்கள் எப்படி தீண்டாமையில் வருமோ அதே போன்ற தீண்டாமை மனநிலையின் இன்னொரு வடிவம் தான் பிராமின்ஸ் ஒன்லி. நான் பிராமின்ஸ்க்கு நாங்க வீடு கொடுக்க மாட்டோம். அவங்க அடிக்கல, கத்தியை வச்சு குத்தல, வீடே கொளுத்தல. ஆனாலும் அவர்கள் செய்வது சாதிய வன்கொடுமைதான், சாதிய வன்மம் தான். உங்களுக்கெல்லாம் நாங்க வீடு தர மாட்டோம் என்று அப்பட்டமாக அறிவித்துக் கொண்டு இந்த ஜனநாயக நாட்டில் இருப்பது வன்கொடுமைதான், சாதிய மனநிலை தான் தீண்டாமை அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். மதன் கௌரி அவர்கள் அப்படி போட்டியிருப்பதற்கு பின்னால் இந்த அரசியல் இருக்கு. பிராமின்ஸ் ஒன்லி அப்படின்னு நீங்க கொடுக்குறீங்கன்னா அதை எப்படி நாங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு ஒரு அப்பட்டமா போட்டிருக்கிறாரு. அதுக்கு பல நண்பர்கள் வந்து அந்த அனுபவத்தை பதிவு செஞ்சிருக்காங்க. சென்னையில் இது போன்ற விஷயங்கள் வரும்போது மார்வாடி ஒன்லி, ஜெயின்ஸ் ஒன்லின்னு சில வீடுகள் இருக்கு. சில பகுதிகள் மார்வாடிகள் தவிர்த்து வேற யாரும் போக முடியாத பகுதிகள் இருக்கு. ஜீவான்லாம் எனக்கு தகவல் சொல்றாங்க, ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அப்ப இதன் மூலமாக ஒரு குறிப்பிட்ட இடத்தை மார்வாடிகள் ஆக்கிரமித்து விட்டால், வாங்கி விட்டால் அது தமிழர்கள் கையில் போகாம பாத்துக்கிறாங்க. நீங்கள் இங்கு வரக்கூடாது அப்படிங்கிற இந்த மனநிலையின் வெளிப்பாடு தான் துண்டை இடுப்புல கட்டணும்னு சொல்வது, இது போன்ற விஷயங்கள் எப்படி தீண்டாமையில் வருமோ அதே போன்ற தீண்டாமை மனநிலையின் இன்னொரு வடிவம் தான் பிராமின்ஸ் ஒன்லி. நான் பிராமின்ஸ்க்கு நாங்க வீடு கொடுக்க மாட்டோம். அவங்க அடிக்கல, கத்தியை வச்சு குத்தல, வீடே கொளுத்தல. ஆனாலும் அவர்கள் செய்வது சாதிய வன்கொடுமைதான், சாதிய வன்மம் தான். உங்களுக்கெல்லாம் நாங்க வீடு தர மாட்டோம் என்று அப்பட்டமாக அறிவித்துக் கொண்டு இந்த ஜனநாயக நாட்டில் இருப்பது வன்கொடுமைதான், சாதிய மனநிலை தான் தீண்டாமை அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். மதன் கௌரி அவர்கள் அப்படி போட்டியிருப்பதற்கு பின்னால் இந்த அரசியல் இருக்கு. பிராமின்ஸ் ஒன்லி அப்படின்னு நீங்க கொடுக்குறீங்கன்னா அதை எப்படி நாங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு ஒரு அப்பட்டமா போட்டிருக்கிறாரு. அதுக்கு பல நண்பர்கள் வந்து அந்த அனுபவத்தை பதிவு செஞ்சிருக்காங்க. சென்னையில் இது போன்ற விஷயங்கள் வரும்போது மார்வாடி ஒன்லி, ஜெயின்ஸ் ஒன்லின்னு சில வீடுகள் இருக்கு. சில பகுதிகள் மார்வாடிகள் தவிர்த்து வேற யாரும் போக முடியாத பகுதிகள் இருக்கு. ஜீவான்லாம் எனக்கு தகவல் சொல்றாங்க, ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அப்ப இதன் மூலமாக ஒரு குறிப்பிட்ட இடத்தை மார்வாடிகள் ஆக்கிரமித்து விட்டால், வாங்கி விட்டால் அது தமிழர்கள் கையில் போகாம பாத்துக்கிறாங்க. நீங்கள் இங்கு வரக்கூடாது அப்படிங்கிற இந்த மனநிலையின் வெளிப்பாடு தான்